விஜய் சேதுபதியோட பட இயக்குனர் ஒருத்தவரே இப்போ கொடூரமான விபத்தில் சிக்கி அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இந்த விஷயம் இப்போ வெளிவந்த ரசிவத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேதுபதி மேகா ஆகாஷ் இயக்குனர் மகிழ்திருமேனி கருபாணியப்பன் இவங்கெல்லாம் நடித்த படம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் சந்திரா ஆர்ட்ஸ் தயாரித்த இந்த படத்தை ஜனநாதன் அவர்கிட்ட அஸ்டண்டாக ஒர்க் பண்ண வெங்கடகிருஷ்ணன் ரோஹாந்த் அப்படிங்கிறவர் இயக்கியிருந்தாரு இந்த படம் மே மாதம் வெளியாச்சு அதுக்கப்புறமா இந்த படத்தோட இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன் ரோகான் அவரோட அடுத்த படத்தோட வேலையில பிஸியா இருந்தாரு இந்த நிலையில வளசர வாகத்தலர்கூட தான் வீட்டில் கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடி தடுமாறி விழுந்ததில் அவருக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குதான் அதுக்கப்புறம் சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காலில் அறுவை சிகிச்சையும் குடிய குடியசீக்கம் அவர் ரெக்கவர் ஆகிட்டு வீடு திரும்புவாரா அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது இந்த ஒரு செய்தி தமிழ் சினிமா சிரமத்துல ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு நியூஸை கேள்விப்படுத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட பட இயக்குனர் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுக்காகவும் பர்சனலா ஃபோன் பண்ணி அவரோட உடல் பத்தி விசாரிச்சிருக்காராம் அதே நேரம் சார்லி அவர்களோட புது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரீசெண்டா விஜய் சேதுபதி அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் சார்லி வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் ஃபைண்டர் அதாவது அமெரிக்கால செய்யாத குற்றத்துக்காக ரொம்ப காலம் சிறையில் இருக்கக்கூடியவங்களை கண்டுபிடிச்சி அவங்க நிரபர நிரூபித்து அதுக்கு அவங்களுக்கு அரசாங்கம் தரப்புல இழப்பீடு தொகை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்கி தரக்கூடிய நிறுவனத்தை பத்தியான ஒரு உண்மையான கதை தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துக்கான முதல் போஸ்டர் ரீசெராக வெளிவந்திருக்குது சொல்ல போனா விஜய் சேதுபதி தான் ஃபைண்டர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பிரேக் விட போறாரு அப்படிங்கிற செய்தி அவரோட ரசீர்மதியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இப்ப வந்து லோகேஷ் கண்ணா இயக்கத்தில் லியோ படத்தை நடிச்சுட்டு இருக்காரு அடுத்ததாக தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பபுவை சேர்ந்து அவரோட அறுபத்தி எட்டாவது திரைப்படத்தை நடிக்க போறாரு இதெல்லாம் ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் அடுத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து எதிர்நோக்கி காத்துட்டு அதுக்காக அரசியல் பணியை வந்து தீவிரமா தொடங்க போறாராம் அதோட முதற்கட்ட பணியாக தான் கூப்பிட்டு அவங்க வந்து கௌரவிச்சிருந்தாரு இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டாவது திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமா விட்டு மூணு வருஷம் ஒதுங்கிருக்க போறாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்நோக்கி நோக்கி கூடிய விஜய் அவர்கள் அதுக்கான வேலைகள் செய்ய போறதாவும் மூணு வருஷம் சினிமாவில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சது இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆனா இதை பத்தி விஜய் அவர்கள் தரப்புகிட்ட வந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல இப்போதைக்கு இந்த தகவலை விஜய் தரப்பை மறுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு உண்மையாவே இப்படி ஒரு முடிவு எடுத்தார எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க